மற்றும் யோகா நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு திரும்புகிறது என்று வெளியான செய்தி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஓராண்டுக்கு முன்பு பாஜக உடனான கூட்டணியை முறித்துக்கொண்டது ஆனால் ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு திரும்புவதாக சமீப காலமாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் பாரதிய ஜனசங்க தலைவர் தீனதயாள் உபாத்யாவின் பிறந்தநாளை ஒட்டி நேற்று பாட்னாவில் பாஜக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் பங்கேற்று உபாத்யா சிலைக்கு மரியாதை செலுத்தினார் அப்போது ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணிக்கு திரும்புவதாக கூறப்படுவது குறித்து நிதிஷ்குமாரிடம் நிருபர்கள் கேள்வி அதற்கு அவர் இது என்ன அர்த்தமற்ற பேச்சு அப்படி எந்த என்றார் பீகார் சட்டசபை துணை சபாநாயகரும் ஐக்கிய ஜனதாதள மூத்த தலைவருமான மகேஸ்வர் ஹசாரி கூட்டணியில் பிரதமர் ஆவதற்கு நிதிஷ்குமாரை விட தகுதியானவர் யாரும் இல்லை என்று கூறியிருந்தார் அது குறித்த கேள்விக்கு இது போன்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்று ஏற்கனவே எனது கட்சி சகாக்களிடம் கூறிவிட்டேன் பிரதமர் ஆக வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை ஐஎன்டிஏஏ கூட்டணி ஒற்றுமை தான் எனது ஒரே நோக்கம் அதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறேன் ஐஎன்டிஏஏ கூட்டணியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து முடிவு செய்வதற்கு பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அந்த குழுக்களுக்கு நானும் எனது ஆலோசனைகளை தெரிவித்து வருகிறேன் என்றார் பீகார் மந்திரி சபை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து நிருபர்கள் கேட்டபோது இதை துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவிடம் கேளுங்கள் என்று கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி டேனிஷ் அலிக்கு எதிராக பாஜக எம்பி ரமேஷ் பிதூரி தெரிவித்த அநாகரிக கருத்துகள் குறித்த கேள்விக்கு இந்த விவகாரத்தை விட்டுவிடலாம் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்காக தான் எங்கள் அரசு பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப மாட்டோம் என்று நிதிஷ்குமார் கூறியது குறித்து பாஜக தலைவரும் நிதிஷ்குமார் அரசில் முன்பு துணை முதல்வராக இருந்தவருமான சுஷில்குமார் மோடியிடம் கருத்து கேட்கப்பட்டது அதற்கு அவர் நிதிஷ்குமார் தற்போது அரசியல் சுமையாகிவிட்டார் அவரால் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்காது அவரை நாங்கள் மீண்டும் ஏன் எங்கள் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அவருக்கான அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டுவிட்டன நிதிஷ்குமார் தரையில் விழுந்து உருண்டு புரண்டு கெஞ்சி கேட்டாலும் நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம் என்றார்